சோத்ரம் பிரைஸ்ல தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாரையும் மறுபடியும் மீண்டும் வரிசையாக இந்த காலவேளை காண செய்த கிருபைக்காக இறைவனை நாம் துதிப்போமாக, சோத்திரத்தை மகிமைப்படுத்துவோமாக. எங்களை அருமையாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, எங்களை மட்டுமாக நேசித்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையிலும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக இறைவன் எங்களுக்கு பாராட்டிய கிருபைக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பகல் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கின்றோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்லவரும் போதுமானவருமாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்கின்றோம். கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைய எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தருளும். தூய பிதாவே, எங்களை சுற்றிலும் வேலையடைத்து ஆண்டவரே நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கின்றோம். இந்த காலவேளை ஜெபத்தை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை இயக்குகின்ற தெய்வமும் நீதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் சோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய அளவற்ற கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்துதல் உங்கள் தலையின் மேல் தங்கியிருப்பதாக. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று காலை வரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றதான மன்னாவை புசித்து நாம் பலனடைய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தல்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:26. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, 23, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீட்பு என்பது, அதாவது ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது என்பதால் அவர் செல்வந்தர்களையும் ஏழைகளையும் எல்லோரையும் மீட்கிறார் என்பதே உண்மையாகும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தங்களுடைய செயல்களினால் யாரும் மீட்கப்படுகிறதில்லை, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்படுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
பொதுவாக ஐஸ்வர்யவான்கள் அந்த செல்வத்தின் மீதே ஆசை வைத்திருக்கிறபடினாலே அந்த ஐஸ்வர்யத்தின் மீதே அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே அந்த ஐஸ்வர்யத்தின் மீதே அவர்கள் அவருடைய இதயம் சார்ந்திருக்கிறபடினாலே அந்த ஐஸ்வர்யத்தினால் அவர்கள் இருமாப்படைந்திருக்கிறபடினாலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆகையால் இயேசு அவிதமாய் சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார். சீசர்கள் உடனே ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும், யார் இறைவனை ஏற்றுக்கொள்வார்கள், யார் பரலோக ராஜ்யத்தை நிரப்புவார்கள், யார் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்கப்படுவார்கள் என்று கேட்ட பொழுது, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாததாக ரட்சிப்பு என்பது மீட்பு என்பது அது கர்த்தருடையது. ஆனபடினாலே அது ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ரட்சிப்பது அவரால் கூடும், மனிதரால் கூடாதது, மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் கூடாது. ஏனென்றால் ஐஸ்வர்யவான் அந்த பணத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பான், அதன் மீது அவன் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாகவும் இருப்பான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாததாக அப்படி இருக்கின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யத்து குறித்தவைகளை குறித்து அதிகமாக அவனுக்கு கவலைப்பட மாட்டான். ஐஸ்வர்யம் இருக்கிறபடினால் ஏதோ கடமைக்கென்று வாழ்கிறவராய் இறைவனை தேடுகிறவனாக இருப்பானே தவிர தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் தேட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வராது. ஆனாலும் தேவனால் கூடும், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவனை ரட்சிப்பது தேவனால் கூடும், அவன் ஏழையாக இருந்தாலும் ரட்சிப்பது தேவனால் கூடும். அந்த ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தை தேட வைக்க அவரால் தான் முடியும், மனிதரால் கூடாதுதான் என்று சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தங்கள் செயல்களினால் யாரும் மீட்கப்படுவதில்லை, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்படுகிறார்கள் என்று இங்கே இறைவன் திருவுளம் பற்றுகிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இறைவனால் எல்லாம் கூடும், யாரையும் ரட்சிப்பதற்கு அவரால் கூடும். ஏழைகள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்கல்ல, அதாவது ஐஸ்வர்யவான்களும் ரட்சிக்கப்படுவார்கள், அது இறைவனால் கூடும், மனிதரால் கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்முடைய வாழ்வில் இது நடக்காது என்று சொல்லி நாம் நினைக்கலாம், இது நம்மால் அடைந்து கொள்ள முடியாது என்று நினைக்கலாம், ஆனால் இறைவனால் அது கூடும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சூழ்நிலைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதைப் போலதான் இருக்கும், ஆனால் இறைவன் அதை செய்து நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் அவிதமான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க என்று சொல்லி சொன்னவர்கள் எல்லாரும் இன்னைக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்தவர்களெல்லாம் உண்டு. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாரிடத்திலேயாவது கேட்டால், அதாவது ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி இவர் ரட்சிக்கப்பட்டது தான் பெரிய விஷயம் என்று சொல்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாத காரணம், யாராலும் செய்ய முடியாது, யாரும் அவரை அடக்க முடியாது, யாராலும் அவனை மாற்ற முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒருவனை இறைவனால் மாற்ற முடியும். அவன் ஐஸ்வர்யவனாயிருந்தாலும் ஏழையாயிருந்தாலும் அவன் முரடனாயிருந்தாலும் அடங்காதவனாக இருந்தாலும் இறைவன் நினைத்தால் அவனை ரட்சிப்புகள் கொண்டு வர முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படினால் ரட்சிப்பு என்பது நம்முடைய கிரியைகளினால் நம்முடைய செயல்களினால் அல்ல, அது மீட்பு என்பது இறைவனுடையது. யார் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவர்கள் மீது நான் இரக்கமாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இறைவனுடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். ஆகவே இறைவனுடைய இரக்கம் கிடைத்து மீட்கப்பட்டவர்களாகி நாம் கர்த்தராய் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவருடைய இரக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்தினர்களே, நம்மை இவனை ஒருபோதும் மாற்ற முடியாது, இவன் ஒருபோதும் மாறுதல் அடைய மாட்டான், இவன் ஒருபோதும் திருந்த மாட்டான் என்று நினைத்தவர்கள் எல்லாரும் இன்று நாம் மனம் திரும்பியதை, நாம் ரட்சிக்கப்பட்டதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இறைவனால் எல்லாம் கூடும், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்வில் இதை நாம் சரியாய் புரிந்து கொள்கின்ற பொழுது
எல்லா இடத்திலும் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கி போய்விடும். நாம் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைநிற்க முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இந்த காலவேளையிலே கர்த்தர் நமக்கு திருவுளம் பெற்றுகிறார். லூக்கா 1:30 ஆனபடினால் தேவ தயவை பெற்றுக்கொள்வது மிக அவசியம். தேவனால் மாத்திரம்தான் எல்லாம் கூடும். ஆகவே தேவ தயவு நமக்கு இருந்தால் மாத்திரமே நாம் எல்லாவற்றிலும் வெற்றியடைய முடியும். லூக்கா 1:30 தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டால் எல்லாம் ஆகும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது எப்படி ஆகுமோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால், நான் புருஷனை அறியேனே, எப்படி நான் பெற்றெடுக்க முடியும், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருந்த வேளையில், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவராது என்றால், அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் எல்லாம் கூடும். ஏனென்றால் மரியாளுக்கு அந்த கிருபை கிடைத்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபை கிடைக்க வேண்டும். அந்த மரியாள் தன்னை தாழ்த்தி எப்பொழுதுமே பரிசுத்தமுள்ள ஒரு மகளாக, பலரால் புறக்கணிக்கப்பட்டிருந்த போதிலும், கைவிடப்பட்ட நிலையில் இருந்த போதிலும், யாரும் கவனிப்பாரற்ற நிலையில் இருந்த போதிலும், தன் உள்ளத்தில் எப்பொழுதும் பரிசுத்தமாகவே இருந்து, நான் என் இயேசுவை எங்கே எப்பொழுது எப்படி பார்ப்பேன் என்று அவளோடு காத்து கொண்டிருந்த மகளுக்கு கிருபை கிடைத்தது ஆண்டவுடைய சமூகத்திலிருந்து. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இப்படி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த மகளுடைய வயிற்றிலே கர்த்தர் பிறந்தார். இது வாழ்த்தல் சத்தத்தை கேட்டவுடனே, இது எப்படியாகும் என்று அவள் ஆச்சரியப்பட்டு கலங்கி திகைத்து கொண்டிருக்கிற பொழுது, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், பரிசுத்தாவி உண்மையில் நிழலிடும் என்று சொன்னார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாத. நம்முடைய வாழ்க்கையில் யாராலும் செய்ய முடியாத காரியங்களை இறைவனால் செய்ய முடியும் என்பது உண்மை. அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால் நமக்கு தயவு வேண்டும், இறை தயவு கிடைக்க வேண்டும். எத்தனையோ ஸ்திரீகள் அங்கே இருந்திருக்கலாம், காத்திருக்கலாம், ஆனால் அந்த தயவு மரியாளுக்கு மாத்திரம்தான் கிடைத்தது. நம்முடைய உண்மையை பார்த்து கர்த்தர் நமது மீது இறங்குகிறார் கிருபையாய். இறைவனுடைய கிருபை யார் மீது இறங்குகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனால் கூடும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Romans 2:11 அவர் பட்சவாதம் உள்ளவர் அல்ல, அனைவருக்கும் அவர் சமமானவர் தான், எல்லார் மீதும் கிருபையை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதற்கு நேராக நம்முடைய மனதை திருப்பி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபையினால் மாத்திரமே நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த மரியாளுக்கு அந்த கிருபை கிடைத்தது, அது ஐஸ்வர்யமானாயிருந்தாலும் ஏழையாயிருந்தாலும் யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், தேவனால் கூடும். ஆனால் உலக நீதி என்றால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். காரணம், அவன் அதன் மீதே அவன் நம்பிக்கை நாட்டம் எல்லாம் இருக்கிறபடினாலே அவன் தேவ ராஜ்யத்தை குறித்து கவலை அவனுக்கு வருவது இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட அநேக வேளைகளில் நமக்கு கை நிறைய பணம் இருக்கின்ற பொழுது இறைவனை தேடுவதை குறைத்துக் கொள்கிறோம். நேரம் கிடைத்தால் தேடுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், நேரம் கிடைத்தால் வேதம் படிக்கிறோம், நேரம் கிடைத்தால் ஆலயம் செல்கிறோம்,
ஆனா அதே இது நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது இறைவனை இன்னும் அதிகமாக கூப்பிடுறோம் தினந்தோறும் கூப்பிடுறோம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கூப்பிடுறோம் நேரத்தை ஒதுக்கி கூப்பிடுறோம் எந்த சமயத்திலும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா காரணம் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது நமக்கு இருக்கிற நமக்கு போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது நெருக்கடிகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது நாம் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விலை தேடுகிறோம் அதே நிலை பணங்கள் இருக்கின்ற பொழுது செல்வங்கள் இருக்கின்ற பொழுது பதவிகள் நமக்கு இருக்கின்ற பொழுது நமக்கு போதுமானவை இருக்கின்ற பொழுது எப்பொழுதாவது தான் தேவனை தேட ஆரம்பிக்கிறோம் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை இது உலக நீதி தான் ஆனால் தேவனுடைய கிருபை இருந்தால் அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தாலும் ரட்சிக்கப்பட முடியும் ஏழையாயிருந்தாலும் ரட்சிக்கப்பட முடியும் அப்படி என்றால் ஐஸ்வர்யமோ பணமோ நம்முடைய கிரியைகளோ ஒரு பொருட்டல்ல இறைவனுடைய கிருபை தான் முக்கியம் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த கிருபை யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அந்த கிருபை மரியாளுக்கு கிடைத்தது இயேசுவை பெற்றெடுக்கும்படியான கிருபை மரியாளுக்கு கிடைத்தது ஆனால் அது மனிதரால் கூடாத காரியம்தான் புருஷனை அறியனே ஆனால் பரிசுத்தாவி உண்மையில் நிழலிடும் உன்னதமானவர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னிடத்தில் பிறப்பவர் பரிசுத்தமுள்ளவர் என்று சொல்கிறது அது இறைவனால் ஆகும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளே நமது வாழ்க்கையிலும் இறைவனுடைய கிருபை நமது மீது இறங்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் அந்த கிருபை உனக்குத்தான் எனக்குத்தான் என்பதற்கல்ல எல்லாருக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ரோமர் 2:11 தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை உனக்குத்தான் கொடுப்பார் எனக்கு கொடுக்க மாட்டார் என்று சொல்வதற்கு இல்லை பட்சபாதம் இல்லை யாருக்கு இறைவனுடைய கிருபை இருக்கிறதோ யார் மீது இறைவனுடைய கிருபை இறங்குகிறதோ அவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம் தேவனால் எல்லாமே கூடும் ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய காரியம் இறைவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும்படியாய் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு விட்டால் இறைவனால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆகும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் மரியாதை போல தன்னை தாழ்த்தி அந்த பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்த அந்த மனிதனைப் போல நாம் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது இறைவனுடைய கிருபை நமது மீது இறங்குகிறது எல்லா ஸ்திரீகளும் என் வயிற்றில் பிறப்பார் என் வயிற்றில் பிறப்பார் என்று பெருமிதம் கொண்டு கொண்டிருந்தார்கள் அவர் ராஜாவாயிருப்பார் ஆனபடினால் என்னுடைய வயிற்றில்தான் பிறப்பார் நான் தான் உயர்ந்தவள் என்னுடைய வயிற்றில்தான் பிறப்பார் என்று சொல்லி பெருமிதம் கொண்டவர்களாய் உறுதியாயிருந்தார்கள் ஆனால் அந்த மரியாளோ நான் அவரை எங்கே போய் பார்ப்பேன் நான் ஒரு ஏழை பெண் ஒதுக்கப்பட்டவள் திக்கற்றவள் என் ஆண்டவர் பிறக்கின்ற பொழுது நான் எங்கே போய் பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி அவள் கலங்கி தன்னை தாழ்த்தி ஜெபித்து கொண்டு ஆவலோடு இருந்தால் கர்த்தர் அந்த தாழ்மையின் மரியாளிடத்தில் இறைவன் பிறந்தார் அப்படியே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் இந்த தாழ்மை காணப்படுகின்ற பொழுது எப்பொழுதுமே நான் என்னோடு கடவுள் இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த எனக்குள் தான் என்னோடு தான் இருக்கிறார் என்னோடு மட்டும்தான் இருக்கிறார் என்னை கொண்டு தான் செய்வார் இப்படி நாம் பெருமிதம் கொள்ளாதபடி எப்பொழுதுமே நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நம்முடைய திருச்சபையில் நாம் நடந்து கொள்வோமேயானால் அந்த தாழ்மையான இருதயத்தில் கர்த்தர் பிறக்கிறார் அந்த கிருபை நமக்கு கிடைத்துவிட்டால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் எல்லாவற்றையும் அவரால் செய்து நிறைவேற்றி முடிக்க முடியும் என்று இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு சொல்கிறார் அவரிடத்தில் பட்சபாதமே கிடையாது ரோமர் 9:14 தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆகையால் நாம் என்ன சொல்வோம் தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா சொல்லக்கூடாது அவர் மோசை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் ஒருவனை பகைத்து ஒருவரை சேவிக்கிறார் அவரை மட்டும்தான் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் அவரை மட்டும்தான் நடத்துகிறார் அவரோடு கூட மட்டும்தான் இருக்கிறார் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை அதனால
அவரிடத்தில் அநீதி உண்டு சொல்லலாமா? அநீதி இல்லவே இல்லை. அவர் பட்சவாதம் உள்ளவர் அல்ல. அவர் யாரிடத்தில் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவரிடத்தில் இரக்கமாக இருக்கிறார், யாரிடத்தில் உருக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவரிடத்தில் உருக்கமாக இருக்கிறார். அதனால ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தான். நாம விரும்புறதுனால கத்தர் கொடுக்கறது இல்லை, நாம ஓடினால பெற்றுக்கொள்றதில்ல பந்தய பொருளை. இறைவன் விரும்ப வேண்டும், இறைவன் இறங்குகிற பொழுது நமக்கு அந்த பந்தய பொருளை அடைந்து கொள்ள முடியும். நான் அந்த பந்தய பொருளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பந்தய பொருளை அடைந்தே தீர்வேன் நான் தான், எனக்கு தான் அந்த பந்தய பொருள், நான் கண்டிப்பாக நான் அடைவேன் என்று ஓடுகிறவனாலும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் மீது இறைவன் இரக்கமாக இருக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் அந்த பந்தய பொருளை பெறுவார்கள். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும், நிச்சயமாக இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அவரால் எல்லாம் கூடும். ஒரு பெரிய வீரன், ஓட்டப்பந்தய வீரன், ஒரு தன்னோடு கூட ஓட்டத்துக்கு நிற்கிற ஒரு எளியவனை பார்த்து, புதிதாக ஓட வந்தவனை பார்த்து, நான் நிச்சயமாக நான் தான் ஜெயிப்பேன், இவன் அந்த எந்த ப்ராக்டிஸுமே இல்லை, எந்த பழக்கம் இல்லை, இவன் வீரன் அல்ல, நான் தான் இதுவரை ஜெயித்து கொண்டே இருக்கிறேன் என்று ஏளனம் செய்து ஏளனமாய் பார்ப்பானால், இவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் ஆனால் இறைவன் அந்த எளியவனை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், அவன் மீது கிருபை இறங்கிவிட்டால் அந்த எளியவனே ஜெயம் பெறுவான். அப்படியே தாவீது கோலியாத், கோலியாத் மிகப்பெரிய படை வீரன், அவனுக்கு முன்பாக எந்த படையும் நிற்க முடியவில்லை, ஆனாலும் தாவீதோ மிக எளியவன், சிறியவன், பழக்கமில்லாதவன், யுத்தத்தில் பழக்கமில்லாதவர், ஆனால் அந்த தாவீதின் மீது கர்த்தருடைய கிருபை இருந்ததினாலே ஜெயம் பெற்றது தாவீது தான். கோலியாத் எவ்வளோ பெரிய யுத்த வீரனாக இருந்தாலும் தேவ கிருபை அவனிடத்தில் இல்லாதபடினாலே அவன் தோற்கடிக்கப்படுகிறான். இதிலிருந்து நாம் என்ன காண்கிறோம்? தேவனால் எல்லாம் கூடும். யுத்தத்துக்கு பழக்கமே இல்லாத, யுத்தத்தை பற்றியே தெரியாத, அந்த யுத்தத்தில் எப்படி கவசத்தை அணிந்து எப்படி சண்டையிட வேண்டும், எப்படி போரிட வேண்டும் என்று தெரியாத தாவீதை வைத்து யுத்தத்திலே ஜெயம் பெற்றார், அந்த கோலியாத்தை முறியடித்தார். இதிலிருந்து நாம் என்ன காண்கிறோம்? யார் மீது இறைவன் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். யார் மீது அவருடைய கிருபை அனுப்ப வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவருடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே தேவ கிருபைக்காக மாத்திரம்தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த தாவீதுக்கு அந்த கிருபை ஏன் கிடைத்தது? கோலியாத்திற்கு ஏன் அந்த கிருபை கிடைக்கவில்லை? கோலியாத், என்னை எதிர்க்கிற ஒருவனும் இல்லை, நான் தான், யார் வாருங்கள் பார்க்கலாம் என்று அவன் சவால் விட்டான். தன்னைத்தானே அவன் தன்னுடைய அந்த வீரத்தையும் தன்னுடையதான அந்த திறமையும் தனக்கு இருக்கிறதான அந்த கௌரவத்தையும் அவன் பெருமையாய் பேசிக்கொண்டே இருந்தான். என்னை எதிர்ப்போன் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, யாராவது இருந்தால் வாருங்கள் என்று அவன் சொன்னான். ஆனால் தாவீதோ, என் தேவனுடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொன்னான். தாழ்த்தினான், தன்னை தாழ்த்தினார். தேவனே என்னில் உயர்ந்தவர், நான் சிறியவன் என்று சொன்னார். தேவன்தான் பெரியவர், ஆனபடினால் பெரியவராகிய தேவ நாமத்தினால் நான் உன்னை முறியடிப்பேன் என்று சொன்னார். தேவ கிருபை தாவீதுக்கு கிடைத்தது. எப்பொழுது தேவ கிருபை மனிதர்களாகிய நமக்கு கிடைக்கிறது என்றால் நம்மை தாழ்த்தும் உள்ளது. எல்லா ஸ்திரீகளும் என்னுடைய வயிற்றில் பிறப்பார், என்னுடைய வயிற்றில் பிறப்பார், என்னுடைய வீட்டில் பிறப்பார் என்று சொல்லி எல்லாரும் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். மரியாளோ அப்படி எங்கே பிறந்தால் நம்ம எப்படி போய் பார்ப்பது, நம்மளை யாரும் பார்க்க விட மாட்டார்களே, நாம் ஏழை பெண்ணாக இருக்கிறோமே, நாம் எப்படி எங்கே போய் பார்ப்பது என்று ஆவலோடு காத்திருந்தால் அவளுடைய வயிற்றிலே கர்த்தர் பிறந்தார். அதாவது தாழ்மையினிடத்தில் கர்த்தர் பிறக்கிறார். இறைவன் யாரிடத்தில் கிருபை அனுப்புகிறாரோ அவர்களிடத்தில் தேவனால் எல்லாம் கூடும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை சரியாய் புரிந்து ஐஸ்வர்யவானையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் தாழ்மையாக இருந்தால் நிச்சயமாய் கர்த்தரை ரட்சிக்க முடியும், அவரால் முடியும். அப்படியே அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அநீதி இல்லை. அவர் யாரை உயர்த்த வேண்டும், யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஆசீர்வதிக்கிறார். ஓடுகிறனாலும் விரும்புகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அவன் யுத்த வீரனாக இருந்து ஓடுறதுனால அவன் ஜெயிக்கிறதில்லை. நான் தான் ஜெயிப்பேன், வேறு யார் என்னை ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிறதுனால அவன் ஜெயிக்கிறதில்லை. ஒன்றுமே அறியாத
யுத்தத்தை பற்றியே தெரியாத தாவீதை கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். அந்த கோத்திரத்திலே பலவீனப்பட்ட கிதியோனை தெரிந்து கொண்டு யுத்தத்திலே ஜெயம் கொண்டார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இதில் எல்லாவற்றையும் நாம் மொத்தமாய் காண்பது என்ன? இறைவன் யார் மேல கிருபையை அனுப்ப வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த கிருபை கிடைக்கிறது. இறைவன் யார் மீது அந்த கிருபை அனுப்புகிறார்? தாழ்மையாய் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்கு இறைவனுடைய கிருபை உண்டாகிறது. இறைவனுடைய கிருபை யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுடைய வாழ்வில் தேவனால் எல்லாமே கூடும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அருமையாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, எங்களை மட்டுமாக நேசித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அறிவித்ததற்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, மனிதரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது சீசர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? மனிதரால் இது கூடாதுதான், தேவனால் ரட்சிக்க முடியும். அவன் ஐஸ்வர்யவானாயிருந்தாலும் தேவன் அவனுக்கு கிருபையை, தேவன் அவன் மீது இரக்கம் வைத்திருந்தால் ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆனபடினால் அவனை ரட்சிக்க முடியும் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினேர். எல்லாம் உம்முடைய கிருபையினால் மாத்திரமே என்பதை இந்த நாளில் மிக அருமையாய் விளக்கி காண்பித்தேர். யாருக்கு கிருபை கிடைக்கிறதோ அவர்களுடைய வாழ்வில் தேவனால் எல்லாம் கூடும். எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி முடிக்கிறேன். தேவரீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யாருடைய வாழ்வில்? தேவனுடைய கிருபையை பெற்றவருடைய வாழ்வில். மரியாள் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டார்கள். மரியாலே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆனபடினால் உன்னுடைய வாழ்வில் அவரால் கூடாத காரியம் ஒன்றில்ல. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் பெரியவர், உன்னதமானவர், தேவனுடைய குமாரன். இது எப்படி ஆகும்? அது தேவனால் ஆகும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தேவன் இந்த நாளில் மிக அருமையாக எங்களுக்கு விளக்கி காண்பித்தேர். கர்த்தாவே, நீர் எங்கள் மீது கிருபை உள்ளவராக, எங்கள் மீது உம்முடைய கிருபையை தரும்படியாக நாங்கள் இந்த காலவேளையில் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லார் மீதும் உம்முடைய கிருபை உண்டாகட்டும். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவரிடத்தில் அநீதி இல்லை. அவர் யாரை உயர்த்த வேண்டும், யார் மீது இரக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்கள் மீது இரக்கமாக இருக்கிறார். யார் மீது உருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் மீது உருக்கமாக இருக்கிறார். விரும்புகிறனாலும் ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்பதை மிக அருமையாய் விளக்கி காண்பித்தேன். ஒரு மனிதன் விரும்புகிறதுனால் பந்தய பொருளை பெறுகிறதில்லை, அல்லது தன்னுடைய முயற்சியினால் ஓடுகிறதுனால் பந்தய பொருளை பெறுகிறதில்லை. அதற்கு தேவ கிருபை வேண்டும். கோலியாத் யுத்த வீரனாக இருந்தார், எவரும் ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் தாவீதை ஜெயிக்க வைத்தீர், கோலியாத்தை மடங்கடித்து போட்டீர். அப்படியே என்னுடைய வாழ்வில் இதை கற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையை இந்த காலவேளையில் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் உதவி செய்தாலும் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பிறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற தாழ்மையை ஆண்டவர் எங்களுக்கு தந்தருவீராக. எப்பொழுதும் நாங்கள் உமக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ, மரியாள் தன்னை தாழ்த்தி எப்பொழுதும் எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் பரிசுத்தமாகவும் தாழ்மையாகவும் தன் இருதயத்தில் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு காத்திருந்த மகளுடைய வயிற்றிலேயே கர்த்தர் பிறந்தீர். அப்படி நாங்கள் எப்பொழுதும் அந்த தாகத்தோடு தாழ்மையோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கள் மீது உங்களுடைய கிருபையை அனுப்புகிறீர். உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டால் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய உம்மால் ஆகும் என்பதை இந்த நாளில் விளக்கி காண்பித்து கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாரையும் அவ்விதமாக நடத்துவீராக. எங்கள் இருக்கிற இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று சந்தேகத்தோடு, வருத்தத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு இருக்கிற, உம்மிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருக்கும் உடைய கிருபை கிடைக்கட்டும். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவரிடத்தில் அநீதி இல்லை. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்தல்லும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் அந்த பந்தய பொருளை அடைவதற்கு உம்முடைய கிருபை இருந்தால் மாத்திரமே அடைய முடியும் என்பதை
உம்முடைய கிருபை இருந்தால் மாத்திரமே ஜெயம் பெற முடியும் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு விளக்கி காண்பித்தீர். உம்முடைய கிருபையுடன் வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கர்ணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கரங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாண்டிய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன்.